ஓ மகா கணபதியே நமக நேர்களே வணக்கம் இப்போ நம்ம இந்த வாஸ்து பற்றிய விஷயங்களை ஒவ்வொரு வீடியோவாக போட்டுக்கிட்டு வரணும்னு போட்டுக்கிட்டு வர்றோம் இல்லை போன வீடியோவில் பார்த்திங்கன்னா ஒரு மனை வாங்குகிற போதே நீங்கள் கவனிக்க வேண்டிய செய்திகள் என்ன அப்படிங்கிற விஷயங்கள் நிறைய சொல்லியிருந்தேன் இப்போது அந்த மனை வாங்குகிற போது இன்னும் அதிகமாக கவனித்து வாங்க வேண்டிய செய்திகள் என்ன இது என்ன விளக்கம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மனை நான் வந்து இப்படி செவ்வகமாக ரெக்டாங்கிளாக இருந்தால் ரொம்ப நல்லதுன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் இப்போ சில இடங்களில் பார்த்திங்கன்னா அது ரெக்டாங்குளாக கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது உண்டு உதாரணத்துக்கு ஒரு மனையில் வரக்கூடாதது எப்படியெல்லாம் ஒரு மனை இருக்கக்கூடாது இருந்தால் ரொம்ப துரதிருஷ்டம் அப்படிங்கிற மாதிரி இப்போ சொல்லுகிற போது இப்படி ஒரு மன இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து வடக்கு இது கிழக்கு இது தெற்கு இது மேற்கு ஸோ இதில் இந்த மாதிரி ஒரு மனை இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா வடக்கு கிழக்கு சேர்கிற வடகிழக்கு காணாமல் போயிடுச்சு இந்த வடகிழக்கு இந்த இடத்துல இல்லை அப்போது ஒரு மனையில் ரொம்ப முக்கியமான இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா வடகிழக்கு இந்த வடகிழக்குக்கு அப்படி என்ன ஒரு பெருமைன்னு கேட்டிங்கன்னா இறைவனுடைய அனுகூலத்தை பெறுவதற்கு வடகிழக்கு காரணர் அந்த மனையில் சரியாக இருக்கணும் அப்போ இறைவனுடைய அனுகூலம் சரியாக அந்த மனைக்கு மனிதனுக்கு அந்த வீட்டுக்குள் குடியிருப்பவர்களுக்கு வேண்டுமென்றால் வடகிழக்கு மூளையே நம்ம அந்த மனையில் இல்லாமல் இருக்கக்கூடாது சில பேர் பார்த்திங்கன்னா இப்படி ரோட் இருக்கும் இந்த ரோட்லேயே கூட கெட்டுக்கிற போது அந்த மனை இப்படி வளச்சி கட்டியிருப்பாங்க அது கூட சில நேரத்தில் தப்பு பண்ணிவிட்டு போகிறது உண்டு அதனால் மனையை பொறுத்தளவு வடகிழக்கு என்பது ரொம்ப இம்பார்ட்டண்ட் வடகிழக்கு இல்லாமல் ஒரு மனையில் அந்த மனையை தேர்ந்தெடுக்கிறதே தப்பு இப்படி இருந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மனை வீடு கட்டுறதுக்கு மட்டும் இல்லை இப்போ அந்த மனையை வாங்கி ஒரு ரெண்டு வருஷம் கழித்து விற்கலாம் அப்படின்னு நீங்கள் ஒரு முடிவு பண்ணி அந்த மனையை வாங்கினீங்கன்னா இந்த வடகிழக்கு காரணர் இல்லாத காரணத்தினால அது நின்றே போயிடும் அந்த இடத்துல பிஸ்னஸே பண்ண முடியாமல் போயிடுவீங்க இல்லை புதுசு புதுசாக விவகாரங்கள் விலங்கு விவகாரங்கள் ஏற்பட்டு அந்த மனையில் மீண்டும் மீண்டும் அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டே தீரும் அதுதான் இந்த வடகிழக்கு முறை கட்டாகி இருக்கக்கூடாது இந்த வடகிழக்கு மூளை என்பது தான் வீட்டுக்குள்ளே இறைவனுடைய அனுகூலம் அப்படின்னு எடுத்துக்கிற போது அடிப்படையாக ஒவ்வொன்றா பார்த்திங்கன்னா குழந்தைகளின் வளர்ச்சி வடகிழக்கு மூலையில் சரியான மாதிரி அமைய மன அமையலைன்னா அந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளின் மூலமாக வரக்கூடிய பிரச்சனைகள் குழந்தைகளின் மூலமாக வரக்கூடிய சிக்கல்கள் எல்லாம் நிறைய வருவதற்கு இது ஆரோக்கியமாக இருக்கலாம் பழக்க வழக்கமாக இருக்கலாம் இல்லை படிப்பாக இருக்கலாம் இப்படி எத்தனையோ இருக்குது ஒரு குழந்தை அப்படின்னா அது பெற்றோருக்கு தொந்தரவு கொடுக்கறதுக்கு இதுதான் காரணம் அப்படின்னு சொல்ல முடியாது எத்தனையோ காரணங்கள் வரும் அந்த காரணங்களுக்கு அடிப்படையாக திகழக்கூடியது இந்த வடகிழக்கு மூலையில் கட்டாக இருக்கக்கூடாது மனை சரி வடகிழக்கு மூலை அதே மாதிரி கட்டாகாத மாதிரி இன்னும் சில இடம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மனை வந்து இப்படி ரெட்டாங்க இருக்கிற போது இப்போது உதாரணமாக இந்த காரணம் கட்டாயிருந்துன்னு வச்சுக்கோங்களேன் உதாரணத்துக்கு இந்த மனை வந்து தென்மேற்கு மூலையில் இடம் இல்லை கட்டாயி போயிருக்குது இந்த தென்மேற்கு மூலை யாரோ ஒருத்தரோட கைவசத்துக்கு வசத்துக்கு போயிடுச்சின்னு வச்சுக்கோங்க உதாரணமாக இந்த இடம் வடகிழக்கு மூளை நல் அதிகமாக இருந்தால் தப்பு இல்லை குறைச்சிருக்கக்கூடாது அப்போ என்ன ஆகுன்னா இந்த மனையோட இந்த இடம் இன்னொருத்தருக்கு போயிடுச்சுன்னு அர்த்தம் இப்போ ஒருத்தர் வந்து இந்த பக்கம் லேண்ட் வச்சுருக்கான்னு வச்சுக்கோங்களேன் அவருக்கு என்ன ஆகும் உங்கள் மனைக்கு உள்ளே வந்து அவரோட வடகிழக்கு மூளை இருக்குது அப்போ என்னாகுன்னா அவங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு தகராறு ஏற்படுவது போல அல்லது ஏதோ ஒரு காரணத்தினால உங்களுக்கும் பக்கத்தில் உள்ளவங்களுக்கும் ஒத்துப்போகலை நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டு போகுது இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த தென்மேற்கு மூளை என்பது பெண்களுக்கே உண்டான இடம் குறிப்பாக அந்த வீட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா பெண்கள் ரொம்ப கஷ்டப்படுவாங்க தூக்கம் இல்லாமல் போயிடும் நோய் நொடிகள் வந்துடும் சாப்பிட மாட்டாங்க தேவையில்லாத பிரச்சனைகளில் மூழ்கி போகிறது கணவன் மனைவி குடும்ப அமைப்பு சிரிஞ்சு போகிறது இந்த தென்மேற்கு மூளை சரியான அமைப்பில் இந்த மாதிரி மனை வந்து கட்டாயப்பு இருந்ததுன்னா அந்த வீட்டுக்குள்ளே தாம்பத்தியம் அல்லது பெண்களின் முன்னேற்றங்கள் அல்லது பெண் குழந்தைகளின் முன்னேற்றங்கள் அந்த த குடும்பத் தலைவனாக இருந்து அந்த குடும்பத்தை வழிநடத்த வேண்டிய அந்த மனிதனுடைய முன்னேற்றத்திற்கு தடைகள் இப்படி ஏராளமான சிக்கல் பிக்கல்கள் எல்லாம் கொடுக்கக்கூடியது இந்த தென்மேற்கு மூளை கட்டாயிருக்கும் கூட இந்த தென்மேற்கு மூலை கட்டாயிருந்த வீட்டுக்குள்ள பஞ்சம் பசி பட்டினி சொல்லக்கூடிய அந்த காலத்தில் சொல்லுவாங்க அப்படியான சிக்கல்கள் பொருளாதார சிக்கல்கள் வந்துரும் ஒருவேளை இந்த தென்மேற்கு மூலை கட்டாகி இந்த குடும்பம் பல வருடமா ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்காங்க பெரிய லெவல்ல பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா இது கண்டிப்பாக அந்த பிசினஸ்ல அவங்க நிலைச்சு நிக்க முடியாது இருபது வருடம் கழித்தாவது அவங்கள அந்த தொழில் கலட்டி விட்டுடும் அந்த இடத்துல அவங்க நிலைச்சு வாழ்றது கஷ்டம் அந்த தொழில் மூலமாக வரவுகள் இல்லை ஆரம்பிச்ச இடத்துக்கு திரும்ப வந்து நிப்பாங்க இப்படியான வாய்ப்புகள் எல்லாம் இந்த தென்மேற்கு மூலையின் மூலமாக வரக்கூடிய செய்திகள் சரி இது வந்து தென்மேற்கு போல பற்றி சொன்னோம் இதே போல ஒருவேளை அக்னி மூளை வந்து இல்லாம இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் உதாரணத்துக்கு அக்னி மூளை இப்படி போயிருக்கு இந்த அக்னி மூளை கட்டாயிருந்ததுன்னா என்ன கேட்டிங்கன்னா அந்த வீட்டுக்குள்ள ஒரு உற்சாகமான வாழ்க்கை இருக்காது பெரிய லெவலில் எப்போ பார்த்தாலும் சண்டை சச்சரவுகள் அதுலேயும் புருஷம் கொண்டாட்டிக்குள்ளே சண்டை நடக்கிறது எப்போ பார்த்தாலும் பொருளாதார பற்றாக்குறைகள் அதுலேயும் குறிப்பாக இந்த இடத்தை பொறுத்தளவு ஒரு ஒரு விதமான ஒரு கலகலப்பை கொடுக்கக்கூடியது வீட்டுக்குள்ளே அந்த கலகலப்பெல்லாம் மறைஞ்சு போய் என்னமோ கடமைக்கு வாழ்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய அந்த வீட்டுக்குள்ளே குடியிருக்கிறதாக இருக்கும் அதனால் தென்மேற்கு மூளை என்று தென்கிழக்கு மூளை என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இன்புட் எனர்ஜியை கொடுக்கக்கூடியது இன்புட் அப்படின்னா நேரத்துக்கு சாப்பிட்ணும் நிம்மதியாக இருக்கணும் உடம்பை கட்டுக்கோப்பாக வச்சுக்கணும் நோய் இல்லாத வாழ்க்கை இருக்கணும் இப்படிங்கிற எல்லா செய்திகளுக்கும் இந்த மூளை என்பது ரொம்ப முக்கியமான இடம் அதனால இந்த தென்கிழக்கு மூளை கட்டாயிருக்கிறதும் கூட அவ்வளவு விசேஷமா சொல்றதுக்கு கூடாது இதே போல வடமேற்கு மூளை வச்சுக்கோங்களேன் இப்படி வடமேற்கு மூளை இங்கே கட்டாயிருக்கு இது என்னாகுன்னு கேட்டிங்கன்னா வடமேற்கு மூளை கட்டாயிருந்ததுன்னா அந்த வீட்டுக்குள்ளே வந்து வேகமான வளர்ச்சி முன்னேற்றங்கள் இருக்காது கடன்பட்டு போகிறது வட்டி கட்டியே மாளாமல் போகிறது எடுத்த காரியத்தில் போராட்டமாகவே இருக்கிறது எப்பொழுது பார்த்தாலும் கடன் தொல்லைகள் இருக்கிறது எப்பொழுது பார்த்தாலும் பிரச்சனைகள் கோளாறுகள் கோர்ட்டு வழக்கு கச்சேரிங்கிற மாதிரி சிக்கல்களை கொடுக்கறது இன்னும் சொல்லப்போனால் இந்த இடத்தின் மூலமாகத்தான் ஓரளவுக்கு வீட்டுக்குள்ளே அமைதி ஏற்படும் ரெஸ்ட் எடுக்கக்கூடியது என்ஜாய் பண்ணக்கூடியது இதெல்லாம் இந்த மூளை கட்டாயிருச்சுன்னா அந்த வீட்டுக்குள்ளே கிடைக்கிறது கஷ்டமாக இருக்கும் இதனால் நேயர்களே எப்பொழுதுமே நம்ம இந்த வாஸ்து படி பார்க்கிறபோது போது ஒரு ஒரு அமைப்பின்படி பார்த்தீங்கன்னா எப்படி இந்த நாலு மூளைகளும் ரெக்டாங்குலாக கரெக்டாக இருக்கோ அந்த மனையே எப்பொழுதும் மிகச் சிறப்பை கொடுக்கும் அது தவிர அந்த மனை முன்னாடி இழுத்துக்கிட்டு பின்னாடி இழுத்து அந்த பக்கம் இந்த பக்கம் இப்படி இழுத்துட்டு இருக்கிறதெல்லாம் வந்து ஒரு வீடு கட்டி குடியிருப்பதற்கு அவ்வளோ பொருத்தமான இடம் இல்லை அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு மனை வாங்குகிற போதே இப்போ நான் சொன்ன இந்த மெத்தட் ஆஃப் இப்போ இதை பார்த்து இதன்படி ஒரு மனையை பெற்றுக்கொண்டால் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கலாம் மீண்டும் நாம் அடுத்த வீடியோவில் மற்றும் சில செய்திகளை பற்றி பார்ப்போம் நன்றி வணக்கம்